ராமநாதபுரம் அருகே உள்ள தேர்த்தங்கள் பறவைகள் சரணாலயத்திற்கு இந்த ஆண்டு அதிக எண்ணிக்கையில் வெளிநாட்டு பறவைகள் வருவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையால் நீர்நிலைகள் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதை அடுத்து தேர்த்தங்கள் பறவைகள் சரணாலயத்தில் உள்ள கண்மாய்கள் நிரம்பியுள்ளன. இதையடுத்து பூநாரை, நத்தைக்கொத்தி நாரை, சென்னாரை, கரண்டிவாயன் மூக்கன், அரிவாள் மூக்கன் உள்ளிட்ட பல்வேறு வகையான வெளிநாட்டு பறவைகள் அங்கு வந்துள்ளன. பறவைகளின் எச்சம் கலந்த கண்மாய் தண்ணீரை விவசாயத்திற்கு பயன்படுத்துவதால் நெற்பயிர்களில் நன்றாக வளர்ந்த நல்ல மகசூல் கிடைப்பதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். தங்கள் கிராமத்திற்கு பறவைகள் வருகை அதிகரித்தால் அந்த ஆண்டு நல்ல மகசூல் கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். சரணாலயம் இருக்கு, அங்க எல்லா பறவைகளும் வரும், வருஷம் வருஷம் வந்துடும். 6 மாதம் இங்கே இருந்து இனப்பெருக்கம் செஞ்சு திருப்பி கொடுனா வர வந்த உடனே அது இடம்பெயர்ந்து வரும். அதோட எச்சம் எங்கள் அந்த தண்ணியில் கலந்ததுனால அந்த தண்ணியை நாங்கள் விவசாயத்தை பயன்படுத்துகிறோம். அது உரமே தேவையில்லாமல் அது இயற்கையாகவே அது உரம் வந்துடுது, எங்களுக்கு நல்ல விவசாயம் வருது, அதனால் எந்த பாதிப்பும் கிடையாது. தேர்த்தங்கள் பறவைகள் சரணாலயத்தை சுற்றுலா தலமாக மேம்படுத்த அரசு முன்வர வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. கூளைக்கடா, அரிவாள் மூக்கன், கரண்டிவாயன் இப்படி நிறைய பறவை, ஒரு 7000 பறவைகளுக்கு மேலே எங்கள் ஊரில் வந்து இந்த மழைக்காலம் வந்தவுடனே இங்கே வந்துடும். இங்கே வந்து இனப்பெருக்கம் செஞ்சு குஞ்சு பொறிச்சு நல்லா மறுபடிக்கு தண்ணி வற்ற நேரத்தில் பறந்து வெளிநாட்டு பறவைகள் அனைத்தும் வெளிநாடுகளுக்கு சென்றுவிடும். இந்த பறவைகள் வர்றது எங்கள் ஊருக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு பள்ளி மாணவர்கள்லேருந்து காலேஜ் மாணவர்கள்லேருந்து சுற்றுலா பயணிகள் முதற்கொண்டு வந்து போகிறாங்க.